இலங்கை அதானி குழுமத்தின் வலுசக்தி திட்டங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி உட்பட 7 பேருக்கு எதிராக அமெரிக்கா மோசடி குற்றச்சாட்டுகளை சுமத்தி பிடியாணை பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் அதானி குழுமத்தின் லஞ்ச ஊழல் தொடர்பான புதிய விவரங்கள் வெளியானதும் இலங்கையில் அதானி குழுமத்தின் வலுசக்தி திட்டங்கள் குறித்து அனுர்குமார திசாநாயக்க அரசாங்கம் தீவிர விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பலர் சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக செப்டம்பரில் ஜனாதிபதி தேர்தலில் வென்ற அனுர்குமார திசாநாயக்கவும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியும் ஊழல் ஒழிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.